காஞ்சி மகாபிரியவா சரணம், அன்னை வாராகி சரணம். அவினாசியிலிருந்து பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வி ஜோதி பேசுகிறேன். சனி திசை, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். சனி 19 ஆண்டு காலம் திசை நடத்துகின்ற மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகம். கர்மகாரம், பூர்வ ஜென்ம கர்மாவிற்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் பலன்களை நன்மையாகவோ தீமையாகவோ வாரி வழங்குகின்ற அற்புதமான தெய்வம் சனி, அற்புதமான கிரகம் சனி. அப்படிப்பட்ட சனி பகவான் 19 வருடம் ஒரு மனிதனுடைய திசை காலங்களாக வந்து அவர்களுக்கு நன்மை தீமைகளை வாரி வழங்குவார். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை 4ஆம் திசையாக வரும். 4ஆம் திசையாக சனி திசை வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது கண்டங்கள், பிணி பீடைகள், வாழ்க்கை பொருளாதார தொந்தரவுகள், முன்னேற்ற தடைகளை கடுமையாக கொடுப்பார். சிலருக்கு ஃப்ராக்சர் ஆகும், விபத்துக்கள் நடக்கும், கடுமையாக பொருளாதாரத்தை எங்காவது லாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த 4ஆம் திசையாக சனி திசை வருகின்ற பொழுது போராட வேண்டியது வரும். சனி எவ்வளவு யோகவானாக இருந்தாலும் 4ஆம் திசையாக வருகின்ற சனி திசை நிச்சயம் தொந்தரவை தராமல் போகாது. 19 ஆண்டு காலம் நடக்கின்ற சனி செவ்வாயுடன் சேராமல், செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்காமல், ராகு கேதுகளுடன் இருக்காமல் இருப்பது மிக மிக நன்மை. சனி குரு பார்வையிலோ சுக்கரனுடன் சேர்ந்தோ, புதனுடன் சேர்ந்தோ, சந்திரனுடன் சேர்ந்தோ இருப்பது பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் சனி பகவான் உங்கள் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11 போன்ற உபஜயஸ்தானங்களில் ஈற்றிருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஆனால் செவ்வாயுடனோ ராகு கேதுகளுடனோ சூரியனுடனோ நிச்சயமாக சேரக்கூடாது. சேரும் பட்சத்தில் கடுமையான போராட்டத்தை அது தராமல் போகாது. அதே போல சனி வக்ரமடைவதோ நீசமடைவதோ கூடாது. அப்படி இருந்தால் தொழிலில் கடுமையாக போராட வேண்டியது வரும். சனிதான் தொழில்காரகன். அப்படிப்பட்ட அந்த தொழில்காரகனாகிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற வேண்டும். பலம் பெற்றால்தான் வெற்றி. செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே ஒரு போர்க்களத்தை உருவாக்கும். நிம்மதியின்மை, கணவன் மனைவி உறவுகளின் போராட்டம். ஒரு தொழிலதிபரோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருந்ததுன்னா லேபர் பிரச்சனை, மிஷனரிஸ் பிரச்சனை, இதெல்லாம் தலைவிரித்து போராட வேண்டியது வரும். ஆகவே சனி பகவான் திரிகோணஸ்தானங்களிலோ 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களிலோ சுபருடனோ அவருடைய நட்புடனோ கூடி இருப்பது அவர்களுக்கு தலை சிறந்த வெற்றியை சனி பகவான் கொடுப்பார். சனி கொடுத்தா எவர் தடுப்பார் என்பது பழமொழி. சனி மட்டும் ஒரு ஜாதகத்தில் நன்றாக நின்று திசை நடத்திவிட்டால் அவர்களின் வாழ்வு மிகப்பெரிய வெற்றியை தரும். அதன் வரிசையிலே மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், தனுசு லக்னம், மகரம், கும்பம், மீனம், இந்த லக்னங்களுக்கு சனி சற்றேறக்குறைய நன்மையை செய்வார். குறிப்பாக அதீத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்னம் என்றால் சனி பகவானுக்கு ரிஷப லக்னம், 2வது துலாம் லக்னம். இது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவர்களுக்கு சனி திசை வந்து சனி நல்ல இடத்திலேயே நின்றுவிட்டால் வெற்றி. ஆனால் துலாம் லக்னக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி 4ஆம் திசையாக வரக்கூடாது. வந்தால் அதாவது வதைத்து விடும் என்று சொல்லலாம். அப்போது இதுக்கு சரியான நீங்கள் பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஜோதிடரிடத்தில் காட்டி ஆலோசனை பெற்று அந்த சனி திசை இருப்பவர்கள் எல்லாம் தக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒரு போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவானுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தங்களுடைய ஜாதகங்கள், சனி எப்படி இருக்காரு, என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்காரு, அவருக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் வெற்றி கிடைக்குங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்தில் தெரிய வரும். இருந்தாலும் ஒரு பொதுவான குறிப்பான பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமை தோறும் காலையிலே எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி நல்ல ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்து, உங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபாடு செய்து, காகத்திற்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் வைத்து, ஒரு நேரம் விரதம் இருந்து, ஒற்றை சனீஸ்வரன் இருக்கும் இடத்திற்கு சென்று எள்ளும் ஒட்டடத்துடன் ஒரு எள் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு
ஒரு 10 ஏழைகளுக்கு 10 அன்னதானம், 10 பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் செய்து வர இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் நிறைய ஒரு வெற்றியாளர்களாக வர முடியும் என்பதை கூறி மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவிநாசியிலிருந்து வி ஜோதி, ஸ்ரீ வாராகி ஜோதிட ஆராய்ச்சி மையம். நன்றி, வணக்கம். ஓம் குருவே சரணம்.